ஹே காய்ஸ், இது நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி. இன்னைக்கு நம்ம கிஸ் 6th சென்ஸோட எபிசோட் 7 தா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எபிசோட் 7ல நம்ம ஹீரோயின் மேக்கப் பண்ணிட்டு ஒரு ஆர்வமா ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கா. பஸ்ல போறப்ப கூட கண்ணாடி எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு முகத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. ஆபீஸ்க்குள்ள நேரா போறா. நேரா போய் என்ன பண்றானா, நம்ம விஜயோட ரூம் இருக்குல்ல, ஆபீஸ் ரூம், அந்த ரூம் தான் எட்டி பாக்குறா. அங்க விஜய் இல்லவே இல்ல, வரவே இல்ல. எங்கடா அவரு காணும் அப்படின்னு அவளோட பிளேஸ்க்கு வந்து தேடிட்டு இருக்கா. விஜய் கரெக்டா பின்னாடி வந்து நின்னு நம்மளோட அதித்தி ஷோல்டரை பிடிப்பா. எவன்டா அது அப்படின்னு திரும்புவா. கடைசியா அங்க நிக்கிறது நம்ம விஜய். சாரி சார், தெரியாம எவன்டா அதுன்னு கேட்டுட்டே அப்படின்னு சொல்றா. உடனே நம்ம ஹீரோவும் சரி ஓகே, ஆடுக்கு அந்த ஃபைல் எனக்கு மெயில் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஆனா அவன் எதுவுமே பேச மாட்டான். ஹீரோயின் அப்படி நின்றுட்டே இருக்கா. என்னடா இவரு, நம்ம டேட்டிங் தானே பண்ணிட்டு இருக்கோம், ஆனா ஒரு வார்த்தை கூட அதை பத்தி பேசல, இங்க வந்துட்டும் வேலை தானா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அவளோட சிஸ்டம் கிட்ட உட்காந்துட்டு நேத்து நைட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு யோசிக்கிறா. நேத்து நைட்டு நம்ம பாதியோட தானே முடிச்சோம், இன்னைக்கு அதோட கண்டினியூஷன் என்ன நடந்துச்சுன்னு பாப்போம். நைட்டு அவ சொல்லுவா, நம்ம டேட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம், ஆனா மேரேஜ் பத்தி அதுக்கப்புறம் யோசிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவா. ஹீரோவும் அதை நினைச்சு ஓகே, என்னோட க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நான் கேட்டு முடிச்சிட்டேன், இனிமே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை நேத்து நைட்டே ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சோ அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருப்பா. அப்படியே முடிச்சுட்டு அவளோட வேலையை கண்டினியூ பண்றா. ரொம்ப நேரம் ஆச்சு. நம்ம அதித்தி விஜய் கால் பண்ணுவாரா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கா. மொபைல பாத்துட்டு இருக்கா. ஆனா நம்ம விஜய் கால் பண்ணவே இல்ல. இவதான் வேற டீம்ல இருக்கால. சோ அவளோட டீம்ல ஒரு பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணுக்கு விஜய் சார் என்ன பண்றாரு, அவர் ஆபீஸ்ல தான் இருக்காரா அப்படின்னு கேக்குறா. அவர் ரூம் விட்டு வெளியிலே வரல, காலில இருந்து அவர் ரூம்குள்ளதான் இருக்காரு அப்படின்னு சொல்லிடுறா. என்னது இது, காலையில நான் பார்த்தேனே இல்லையே, இப்ப ரூம்குள்ளேதான் இருக்காரா, என்னை பார்க்க கூட வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அவ கோவப்படுறா. கண்டிப்பா நம்ம ஹீரோக்கு காதல விழுந்திருக்கும் இவ பேசுறது எல்லாம். இப்ப கரெக்டா ஹீரோ கால் பண்றான், வெளியவா மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கரெக்டா ரெண்டு பேரும் ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. அங்க போனேன்னு நம்ம ஹீரோ என் காலுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ண போல அப்படின்னு சொல்லி கேக்குறான். உடனே யா சொன்னா, அதெல்லாம் இல்லையே, நான் என்னோட ஒர்க்ல பிஸியா இருந்தேன் அப்படின்னு அதித்தி சொல்றா. இல்ல, கால் பண்ணி ஒரு ரிங்லயே எடுத்துட்டியே, அதான் கேட்டேன் அப்படின்னு சிரிக்கிறான் நம்ம விஜய். இவ ரொம்ப சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கா. அப்புறம் மனசுக்குள்ள அதித்தி, நீ என்னடி ஓவர் ரியாக்ட் பண்ற, பொறுமையா இருடி, அவர் எவ்வளவு அமைதியா பேசிட்டு இருக்காரு, நீ மட்டும் எல்லோடலுடன் பேசுற அப்படின்னு அவளே அவளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டே இருப்பா. இதுக்கப்புறம் ஒரு அக்ரிமெண்ட காட்டுறா. அந்த அக்ரிமெண்ட படிச்சு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் நைட்டு ஒன்னா இருந்ததுக்கு அப்புறம், அந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் விலகிடுவாளாம். அந்த லவ்ங்கிற விஷயமே இருக்காதான். ரெண்டு பேரும் நார்மலா கேஷுவலா பிரிஞ்சுட்டு அவங்க அவங்க ஒர்க் பார்க்கணுமா. என்னடா இது, இது பேரு லவ்வே கிடையாது, ரொம்ப டிஃப்ரெண்டான ரிலேஷன்ஷிப் எல்லாம் கொண்டு வராங்க இந்த காலத்துல. இது நல்லதான் கிட்டதான் தெரியல, போக போக பாக்கலாம். இது மாதிரி நம்ம ஹீரோயின் ஏகப்பட்ட ரூல்ஸ் வச்சிருக்கா. ஃபியூச்சர்ல அப்படி பார்த்ததுனால மட்டும்தான் நம்ம விஜய் கூட ஜாயிண்ட் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்கா. பட் அவ மனசுல நினைச்சுமாலுமே காதல் இருக்கா, இல்ல அகைன் நம்ம இந்த கஷ்டத்துக்குள்ள போக வேணான்னு நினைக்கிறாளான்னு தெரியல. சோ இந்த மாதிரி அக்ரிமெண்ட பார்த்ததும் நம்ம விஜய்க்கு கோவம் வரும் இல்லையா, கண்டிப்பா கோவம் வரும். என்னது இது, இதெல்லாம் எனக்கு தேவையே இல்ல, உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு, எனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த அக்ரிமெண்ட்ல முக்கியமா என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, என்னோட ஹெல்த் பத்தி என்னோட பர்சனல் விஷயத்துல எல்லாம் இடையில வரக்கூடாதான். அப்புறம் இது என்னப்பா லவ். உடனே ஹீரோவோ இப்போதைக்கு சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். ஆனா நிறைய விஷயம் அது அவனுக்கு செட் ஆகல, இதை என்னால ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயின் அமைதியா விஜய பாத்துட்டே உட்காந்துருக்கா. இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கப்ப அந்த இடத்துக்கு லியா வந்துடுறா. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சாப்பிட்டு இருக்கத பாத்துட்டு செம்ம டென்ஷன் ஆகுது அவளுக்கு. இப்ப பயத்துல நம்ம அதித்தி என்ன பண்றா, இல்ல ஆபீஸ் விஷயமா ஃபைல பத்தி பேச வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்ரிமெண்ட்டை வேக வேகமா பேக்குள்ள எடுத்து வச்சிட்டு இருக்கா. இவ பதட்டப்படுறத பாத்துட்டு நம்ம விஜய் என்ன பண்றான், லியாவை கூப்பிட்டு நாங்க ரெண்டு பேரும் டேட்டிங்ல இருக்கோம், தயவு செஞ்சு எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டுட்டு லியாக்கு செம்ம ஷாக் ஆகுது. என்னது, ரெண்டு பேரும் டேட்டிங்ல இருக்கீங்களா அப்படின்னு ஷாக் ஆகுறா. வெளியில வந்துட்டு நான் தான் அக்ரிமெண்ட்ல சொன்னேன்ல நம்ம லவ் பத்தி இப்போதைக்கு வெளியில சொல்ல வேணான்னு, நீங்க ஏன் லியா கிட்ட சொன்னீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேக்குறா. இப்ப விஜய் அமைதியா இருக்கான். இந்த இடத்துக்கு லியா வரா. என்ன சொல்றீங்க விஜய், உன்னோட சீக்ரெட் எல்லாமே அதித்தி கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறா. இப்ப அதித்திக்கு குழம்புது, என்ன சீக்ரெட்டா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறா. ரெண்டு பேரும் கார்ல வராங்க. இப்ப மெதுவா தாங்கி தாங்கி, என்ன சீக்ரெட், லியா என்ன சொன்னா அப்படின்னு கேக்குறா அதித்தி. உடனே நீங்க தானே மேடம் அக்ரிமெண்ட்ல சொன்னீங்க, அவங்க உங்க பர்சனல்குள்ள வரக்கூடாது, ஹெல்த் இஷ்யூ பத்தி எல்லாம் கேட்க கூடாதுன்னு இப்ப நீங்களே கேக்குறீங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ சிரிச்சுட்டே சொல்றான். இப்ப உடனே நம்ம அதித்தி சொல்றா, இல்ல நம்ம ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்க போறோம், அதுக்குள்ள ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடக்கூடாது இல்லையா, அதனாலதான் கேக்குறேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும்
அமைதியா இருக்காங்க. அவன் முக்கியமான சீக்ரெட்ட சொல்லல. ஆனா நம்ம ஹீரோயின் அதித்தி, யார் லியா, உங்க ரெண்டு பேருக்குள்ள எப்படி பழக்கம் அப்படின்னு கேக்குறா. இப்பதான் சொல்றான், லியா என்னோட சிஸ்டர் மாதிரி, சின்ன வயசுல இருந்தே நாங்க ஒன்னாதான் இருக்கோம்னு சொல்லிட்டு அவங்களோட பாஸ்ட் எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இந்த குட்டி பொண்ணுதான் லியா, பக்கத்துல நிக்கிற ஹேண்ட்ஸம் பாய் தான் நம்ம ஹீரோ விஜய். அங்க பக்கத்துல நிக்கிறது லியாவோட அப்பா டாக்டர். சோ இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கப்ப அந்த பொண்ணை பார்த்துட்டு, இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிக்கிறா. அதுக்கப்புறம் விஜய் லைட்டா அவ பக்கத்துல வந்துட்டு, என் கூட இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறியா, நான் வேணா இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வரவா அப்படின்னு கேக்குறான். இவளுக்கு ஷாக் ஆகுது, என்ன சொல்றீங்க அப்படிங்கிறா. ஆமா, உன்னோட வீட்டுக்கு இறக்கி விட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் என்னையவே பாத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றான் விஜய். இவ உடனே பயந்துட்டு, ஓய்யோ இவர் என்ன இப்படி பேசுறாரு, ஃபர்ஸ்ட் நாளே இப்படி பேசுறாரு, இவர் ரொம்ப ரிலேஷன்ஷிப்ல ஸ்ட்ராங்கோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சடனா அந்த போட்டோல பார்த்த லியாவோட ஃபேஸ் ஞாபகம் வருது. இந்த முகத்தை எங்கேயும் பாத்திருக்கேனே அப்படின்னு வேக வேகமா வந்து லேப்டாப் ஓபன் பண்ணி பாக்குறா. இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினோட அப்பா ஒரு டைரக்டரா தான் இருந்திருப்பாரு, அவரு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்திருப்பாரு, இதே மோபிக் ப்ராஜெக்ட் தான். அந்த கார் விளம்பரத்துல நம்ம லியா தான் குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருப்பாங்க, குட்டி குழந்தையா. சோ அந்த வீடியோ பார்த்துட்டு, ஓ அதனாலதான் எனக்கு பார்த்த மாதிரி இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்படி இங்க சீனை கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம விஜய் அவனோட லவ் ஃப்ரெண்ட் டாக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு செம ஷாக் ஆகுது, டே என்னடா மச்சா சொல்ற, நீயா இந்த பொண்ணை பால் குடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். நான் அப்பவே யோசிச்சேன், நீ அந்த பொண்ணு பக்கத்துல நெருங்குறப்பெல்லாம் கூட இருக்கிறப்பெல்லாம் உன் முகம் எல்லாம் மாறுனுச்சு, முகம் எல்லாம் செவந்துச்சு நினைச்சேன்டா, ஆனா உனக்கு எந்த பொண்ணுமே செட் ஆகாது, இந்த பொண்ணு மட்டும் எப்படி புடிச்சுச்சு அப்படின்னு கேக்குறான் டாக்டர். நம்ம விஜய் வெக்கப்பட்டுட்டே இருக்கான். அதுக்கப்புறம் மெதுவா, உன்னோட விஷயத்த பத்தி சொன்னியா அப்படின்னு கேக்குறான். இல்லடா இப்போதைக்கு நான் சொல்ல மாட்டேன், இப்ப நல்லாதான் போயிட்டு இருக்கு, அவ்வளவு சந்தோஷமா இருக்கா, என்னோட ப்ராப்ளம் பத்தி சொல்லி, எங்க ரெண்டு பேருக்குள்ள சங்கடம் வர நான் விரும்பலடா, போக போக பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றான் நம்ம ஹீரோ. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம டைரக்டரோ அதித்தியோ பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கத நம்ம ஹீரோ பாத்துருவாரு. வேகமா ஆபீஸ்ல வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கான் விஜய். நான் ரொம்பவே பொசசிவ், லாயல்ட்டி ரொம்ப முக்கியமா எதிர்பார்ப்பேன், நீங்க இதுக்கு முன்னாடி ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கலாம் ஆனா பிரிஞ்சிட்டீங்க, இப்போதைக்கு நம்ம தான் ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம், ஒரு சில விஷயம் உன்னோட அக்ரிமெண்ட்டுக்கும் எனக்கும் செட் ஆகாது, நீ இப்படியே ஒர்க் விஷயமா நீங்க ரெண்டு பேரும் மீட் பண்றதை தவிர்க்க முடியாதுதான், ஆனா பர்சனல் விஷயமா நீங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசிக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ விஜய் கோவப்பட்டு இருக்கான். இதை கேட்டுட்டு நம்ம அதித்தி ரொம்பவே பயப்படுறா, இல்ல சார் அப்படின்னு சொல்லி சொல்ல வரா. இப்ப யாரோ வராங்க, வேகமா பக்கத்துல இருக்க ரூமுக்கு கூட்டிட்டு இது நமக்கு ஹிண்ட் மாதிரி இருக்கும், பல வருஷத்துக்கு அப்புறம் நான் உன்னை இப்ப பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டே நடந்து வருவான். இது என்ன க்ளூ குடுக்கறாங்க நமக்கு தெரியல, கதை போற வாக்குல நம்ம பாத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் ஸ்டார்டிங்ல ஆபீஸ்க்கு வந்திருப்பா, அதித்திக்கு மென்டாரா நம்ம விஜய் தான் இருப்பான். இப்ப ஹலோ அதித்தி, நான் தான் உன்னோட மென்டார் அப்படின்னு சொல்லுவான். ஆனா அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருப்பானா, டைரக்டர் கூட எடுத்த போட்டோவை அவளோட வால்பேப்பர்ல வச்சுட்டு பாத்துட்டே ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. நல்லா இருந்த மனுஷன் அந்த போட்டோ பார்த்தது ரொம்பவே அப்செட் ஆயிடுவான். அதனாலதான் அன்னைக்கு ஒரு நாள் டிரெஸ் பார்த்து திட்டின மாதிரி, ஆனா உள்ள போட்டோவை பார்த்த கோவத்துலதான் கத்திருப்பான், ஆனா டிரெஸ் பார்த்து கத்துன மாதிரி அன்னைக்கு போய் சொல்லிருப்பான். அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்து செகண்ட் மீட்டிங்ல என்ன நடக்குதுன்னா, நம்ம ஹீரோயின் பியூட்டி பார்லர் போயிருப்பா. அந்த இடத்துல எனக்கு டீம் லீடர்னு ஒரு மென்டர் இருக்காரு, அவர் எனக்கு சுத்தமா பிடிக்கல, அவர் பேரை பாரு விஜய் கொஜைன்னு சொல்லிட்டு எப்ப பாரு என்ன திட்டே இருக்காரு அப்படின்னு நம்ம டைரக்டர் கிட்ட லவ் பண்ற டைம்ல சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பா. நம்ம ஹீரோக்கு தான் அப்பையில இருந்தே காது நல்லா கேக்குமே, ஹீரோயின் அங்க பேசிட்டு இருக்கிறது வெளியில ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கப்ப நம்ம விஜய்க்கும் கேட்டுரும், அதை பார்த்துட்டு பாவம் மனுஷன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். இதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு சீனே சொல்றாங்க. அன்னைக்கு ஒரு நாள் ஆபீஸ்ல எப்பொழுதும் வழக்கம் போல திட்டு வாங்குறது தான், ஆனா அன்னைக்கு நம்ம விஜய் திட்டுறப்போ அவர் ரொம்பவே கத்தி கத்தி அழுக ஆரம்பிச்சிடுறா. என்னாச்சு, ஏன் அழுகுற அப்படின்னு பதட்டப்பட்டு நம்ம ஹீரோ கேக்குறான், எனக்கு யாரும் வேணாம், என்னை விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறான். விஜய் மனசுக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம், ஆனாலுமே அவனுக்கு ஒரு கவலை, இவ எப்படி அழுகிறாளேன்ட்டு. உடனே அவளை சமாதானப்படுத்துறதுக்காக பக்கத்துல இருக்க ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு போயிருப்பா. அங்க அவ பாவம் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோ போட்டு பாடா படுத்திருப்பா. அவன் தலையில அடிச்சு ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாராக, ஆமீன் சொல்லு ஆமீன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை ரொம்ப டார்ச்சர் பண்ணிருப்பா. அது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு அதித்தி கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அவ இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே வெக்கப்பட்டு இருக்கா. அதுக்கப்புறம்
இன்னொரு சீனை காட்டுறாங்க. அவளோட ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு ஒரு அழகான பிரசன்டேஷன் கொடுக்குறா. அந்த பிரசன்டேஷன்ல சூப்பரா பண்ணிட்டு இருக்கா, எல்லாருமே மீட்டிங் முடிஞ்சு போயிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுகிறது நம்ம ஹீரோக்கு மட்டும் நல்லா தெரிஞ்சிருக்கு. வேகமா ஓடி வந்து அவசர அவசரமா அவளை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறான். ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க அந்த வாலு பொண்ணு பக்கத்துல, பாத்தியா நாங்க எல்லாருமே போயிட்டோம், ஆனா நீ மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்னு நம்ம விஜய் சாருக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கு. அவர் நீ லவ் பண்ணிடி, அவர் எவ்வளவு அழகா இருக்கு, எனக்கு என்னமோ அவருக்கு ஒண்ணு பிடிக்கும் தான் தோணுது, நீங்க ரெண்டு பேரும் ஏன் டேட்டிங் பண்ண கூடாது அப்படின்னு சொல்றான். இதை கேட்டுட்டு நம்ம அதித்தி, டேட்டிங்கா, அதுவும் அவரையா, எனக்கு அவரை கண்டாலே பிடிக்காது, அதுவும் அவரை மட்டும் நான் டேட்டிங் பண்ணேனா என் கையை ஃபுல்லா சுடு தண்ணிக்குள்ள விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அதித்தி. இத வெளியில இருந்து நம்ம விஜய் கேட்டுக்கிட்டே இருப்பான். அதை இப்ப இங்க சொல்லி காட்டுறான், நான் ஏன் உன்கிட்ட வந்து என்னோட லவ்வா சொல்லல தெரியுமா, அன்னைக்கு நீ சொன்னல என்ன டேட்டிங் பண்ணினா சுடு தண்ணிக்குள்ள நீ கையை விட்டுருவேன்னு, அந்த மாதிரி நீ விடக்கூடாதுன்னு உனக்கு காப்பாத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சிரிக்காம கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். இத அதித்தி கேட்டுட்டு, ஐயோ சார் சாரி சார், அப்புறம் நான் இதெல்லாம் பேசுறப்ப நான் சுத்தி சுத்தி பார்த்தேன், நீங்க பக்கத்திலே இல்ல, அப்புறம் எப்படி நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு கேட்டுச்சு, நீங்க யாரு சார், ஏலியனா இல்ல மந்திரவாதியா, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது மேஜிக்கல் பவர் இருக்கோ அப்படின்னு அவன் பக்கத்துல வந்து கேட்டுட்டு இருப்பான். இவ்வளவு க்ளோஸா வந்து கேட்டா பாவம் அவன் என்ன பண்ணுவான். அப்படியே நம்ம ஹீரோயினோட லிப்ஸையும் பாக்குறான், அவளோட கண்ணையும் பாக்குறான், அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ விஜய், அப்போ உங்களுக்கு மட்டும் எப்படி மேடம் ஃபியூச்சர் ஞாபகத்துக்கு வருது, நீங்களும் ஏலியனா, நீங்களும் மந்திரவாதியா, சூனியக்கார கிளவியோ அப்படின்னு கிண்டல் பண்றான். இவுடனே என்ன சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னு கீழே குனிஞ்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட்ல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணணும், என்ன அப்படின்னா நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்துட்டு எனக்கு தோன்றப்பெல்லாம் நான் உனக்கு யூஸ் பண்ணுவேன், என்னைக்கு நான் உனக்கு கிஸ் பண்றேனோ அன்னைக்கு நைட் நீ ஏன் கூட தான் இருக்கணும், என்னோட ரூமுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான். இதை கேட்டுட்டு, ஐயோ என்ன சொல்றாரு இவரு, ஏன்ட்டு மட்டும்தான் இப்படிலாம் பேசுறாரா, இல்ல எல்லா பொண்ணுங்கள்ட்ட இப்படிதான் பேசுவாரா, பயமா இருக்கே, கோம கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாலி இப்படிதான் சொன்னா, அவ ஏதோ ஒரு வேர்ட் சொன்னா அப்படி சொல்லிட்டு வாய் மூடிக்கிட்டு பயந்துட்டு இருக்கா. இங்க விஜய் வெளியில அவ பேசுறதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே வெளியில வந்துட்டு இருக்கான். இவ பேசுறதுதான் அவனுக்கு நல்லா கேட்கும், என்னென்ன சொல்றா என்னென்ன திட்டுறா எல்லாத்தையும் கேட்டுட்டு வெக்கமே இல்லாம நம்ம ஹீரோ விஜய் சிரிச்சிட்டு இருக்கான். இப்படி ஒரு பேர் கிடைச்சா எவ்வளவு செம்மையா இருக்கும். அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ விஜய் லியாவை தான் பார்க்க போயிருப்பான். ஏதோ ஒரு மீட்டிங் இருக்கும், அதனால அவளை பிக்கப் பண்றதுக்காக போவான். இப்ப அவ என்ன சொல்றா, இந்த எனக்கு அப்படியே நடந்துச்சு, நான் ஸ்டார்டிங்ல சொன்னே தெரியுமா, என் லைஃப்ல நடந்த விஷயத்தை நான் ஷேர் பண்றேன்னு, சோ இதுக்கப்புறம் தான் மெயினே இருக்கு, இதுல வர குட்டி குட்டி விஷயம்லாம் எனக்கு அப்படியே நடந்துச்சு. இப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணுவானா விஜய் கிட்ட, நீ அந்த பொண்ணு நிஜமாலுமே லவ் பண்றியா, சத்தியமா சொல்றேன் உனக்கும் அவளுக்கும் செட்டே ஆகாது, உனக்கு எனக்கும் தான் செட் ஆகும், அவ உன்னை சந்தோஷமா பாத்துக்க மாட்டா, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தீங்கன்னா நல்லாவே இருக்காது, அது ஒரு நல்ல பேரே கிடையாது, நான் தான் உன்னை நல்லா பாத்துப்பேன், முக்கியமா உன்னோட விஷயம் எல்லாம் தெரிஞ்சா அவ உன்னை விட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை எனி டைம் பயமூத்திட்டே இருக்கா. இது மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு, என்னை பத்தி என்னோட எக்ஸிக்யூட்ட போட்டு விடுறதுக்குனே ஒரு ஆள் இருந்தாங்க, அவதான் என்னை பொறுத்த வர சூனியக்கார கிளவி. அதுக்கப்புறம் இது மாதிரி சொல்லிட்டு இருக்கோம், ஹீரோக்கு செம்ம கோவம் வரும், யாரா இருந்தாலும் அவங்களோட லவ்வரை விட்டு கொடுப்பாங்களா, விட்டு கொடுக்க மாட்டாங்கல்ல. உடனே விஜய் என்ன சொல்லுவான் அப்படின்னா, செம்ம கடுப்புல பக்கத்துல வந்துட்டு, உனக்கு ஒண்ணு தெரியுமா, அவளும் நானும் கிஸ் பண்ணிட்டோம், நாங்க ரெண்டு பேரும் கூடிய சீக்கிரம் ஒன்னா இருக்க போறோம், அதுக்கு மேல எங்களை பிரிக்க யாராலும் முடியாது, முக்கியமா அவ தான் என்னோட மெடிசன், அவ என் கூட இருக்கப்ப எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல, எனக்கு எந்த தலைவலியும் இல்ல, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், அவளை என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது, உன்னால கூட, திரும்பவும் சொல்றேன் நீ எனக்கு தங்கச்சி தான், எங்க ரெண்டு பேர் விஷயத்துக்குள்ள நீ மூக்க நுழைக்காத, தயவு செஞ்சு மூக்க நுழைக்காத, இனிமே எனக்கு கால் பண்ணாத, என்னை மீட் பண்ணாத, நம்ம ரெண்டு பேரும் பேசிக்க வேணாம் அப்படின்னு சொல்றான். அட்ரா சக்க, இப்படிதாங்க இருக்கணும் பசங்கனா, நம்ம லவ்வரை பத்தி யாராவது ஒரு ஆள் குறை சொன்னா அப்படியே நம்பிடவே கூடாது, கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய், இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதே விஷயம் அகைன் அடுத்தடுத்த ஒவ்வொரு எபிசோடுக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணும். நான் சொல்லியிருக்கேன்ல, நம்ம ஒவ்வொரு டிராமாலையும் நல்ல விஷயம் நிறைய பார்ப்போம், கெட்ட விஷயத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு நல்ல விஷயத்த மட்டும் எடுப்போம். இப்படி கோவமா விஜய் பேசிட்டு போயிடவோ இந்த பொண்ணுக்கு ரொம்பவே கஷ்டமாகுது, அழுக ஆரம்பிச்சிடுறா. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல வழக்கம் போல நம்ம ஹீரோயின் ஒரு தண்ணிக்குள்ள விழுற மாதிரியும் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துற மாதிரியும் ஒரு கனவு வருது. இது எப்பொழுதுமே வருதுதான், என்னடா இது எப்பதான் இந்த கனவு போகுமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்படி இந்த சீன் கட் பண்ணா இங்க நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க,
அவன் சின்ன வயசுல ஒரு ஹார்ஃபனேஜ்ல வளர்ந்துருப்பான். சோ அந்த இடத்துக்கு வந்து அங்க இருக்க இடத்தெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்கான். இதே நேரம் இங்க நம்ம ஹீரோயினும் அவளோட அம்மா வீட்டுக்கு வந்திருக்கா. அம்மா கிட்ட வந்து பேசிட்டு இருக்கா. இப்ப அம்மாவோ அன்னைக்கு ஒரு நாள் ஒரு பையனை பத்தி சொன்னியே, என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோயின் அதித்திக்கு ஒரே வெக்கம் தான். அவரா, அவர் என்ன நல்லா பாத்துக்கிறாரு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், அவருக்கு எவ்வளவு அழகு தெரியுமா அப்படின்னு நம்ம விஜய பத்தி புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிடறா. இதே மாதிரி நானும் ஒரு காலத்துல எங்க அம்மா கிட்ட அடைய வர்ணிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி ஓகே போட்டோம் அப்படி இந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல ஆர்ஃபனேஜ்ல குழந்தைங்களா விளையாண்டுட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இது ஒரு ஞாபகம் நம்ம ஹீரோக்கு. ஏன் எப்ப பாரு தனியாவே இருக்க, உனக்கு மனசு கஷ்டமா இருந்தா நல்லா வாய் விட்டு அழு, நீ எந்த அளவு அழுகிறியோ உனக்கு அந்த அளவு மனசு ஸ்ட்ராங் ஆகும், நீ ரொம்பவே ஸ்ட்ராங் ஆவ அப்படின்னு ஒரு குழந்தை வாய்ஸ் கேக்குது. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கான். அப்படியே டாக்டர் பார்த்துட்டு அந்த ஆர்ஃபனேஜோட ஓனரை பார்த்துட்டு பேசிட்டே வந்துட்டு இருக்காங்க. இந்த லேக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இந்த லேக் ரொம்ப முக்கியமான லேக். இந்த லேக்ல நின்னுட்டு நம்ம ஹீரோ இதையோ யோசிச்சுட்டே இருக்கான். அப்படியே இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல டைரக்டர் அவனோட அந்த மோபிக் அட்வர்டைஸ்மெண்ட வந்து எல்லார்கிட்டயும் மீட்டிங்ல போட்டு காமிச்சிட்டு இருக்கான். மீட்டிங்ல இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருது. உடனே இப்ப மைக்ல வந்து சொல்றான், இந்த ப்ராஜெக்டோட ஐடியாவே மிஸ் அதித்தி தான், அவங்கதான் எனக்கு இந்த ஃபைல கொடுத்தாங்க அப்படின்னு அதித்திய சொல்றான். இதை கேட்டதும் நம்ம ஹீரோக்கு செம்ம சந்தோஷம் ஆகுது. ஒரு பக்கம் மனசு கவலைதான், ஆனாலும் சந்தோஷப்படுறான். அப்படி இந்த சீனை கட் பண்றான். அந்த மீட்டிங்ல என்ன பண்றாங்கன்னா அதித்திய அகைன் பிளானிங் டீமுக்கே கூட்டிட்டு வந்துடுறாங்க. அதாவது நம்ம விஜயோட டீமுக்கே கூட்டிட்டு வந்துடுறாங்க. உடனே இதை கேட்டதும் நம்ம அதித்திக்கு அவ்வளவு சந்தோஷம், அங்க இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் அவ்வளவு சந்தோஷம், ஏய் திரும்ப வந்துட்டியா அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம டைரக்டர் திரும்ப பிளானிங் டீமுக்கே வந்துட்ட போல, கங்கிராச்சுலேஷன் அப்படின்னு சொல்றாரு. இப்படி பேசி முடிச்சுட்டு டைரக்டர் ஏதோ ஒரு ஃபைல் எடுக்கிறான். அந்த ஃபைல்ல நம்ம ஹீரோயின் விஜய்க்கு போட்டிருந்த அந்த அக்ரிமெண்ட் அதுல இருக்கு. நேம பார்த்தது டைரக்டருக்கு செம்ம ஷாக் ஆகுது. என்னது இப்படி அக்ரிமெண்ட் போட்டிருக்கா அப்படின்னு யோசிக்கிறான். வேகமா நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக வரான். அந்த அக்ரிமெண்ட்ல தான் என்ன இருக்கு நமக்கு தெரியுமே. என்னது இது, இதுக்கு பேர் என்ன தெரியுமா, ஒரு பையன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் அவனை விட்டுட போறேன்னு சொல்ற, என்னது இது? அப்ப இதுக்கு முன்னாடி என்ன லவ் பண்ணது, என்ன பிரேக்அப் பண்ணது கூட நீ சரியான ரீசன் சொல்லலையே, என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு ரொம்ப மோசமா திட்டிடுறான். உடனே இவ சொல்றா, இதுல என்ன தப்பு இருக்கு, இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியாது, என் ஃபியூச்சர்ல அவரை நான் பார்த்தேன், அது என்னோட பர்சனல், என்ன ப்ராப்ளம் இருக்கு நல்லாவே தெரியும், நீ ஃபியூச்சர் பாப்பல அப்படின்னு சொல்றான். இவ செம்ம ஷாக் ஆயிடுறா. இதோட இந்த எபிசோட் 7 முடியுது. நாளைக்கு நம்ம இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல எபிசோட் 8 கான வீடியோ கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. நம்ம வீடியோஸ் பிடித்திருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.